வணக்கம் ஆட்டோமொபைல் தமிழர் நேயர்களே, தற்பொழுது நாம் இணைந்திருப்பது ஹோண்டா நிறுவனத்தின் பிரீமியம் 500cc பைக்குகள் இந்தியா வருகை குறித்தான முக்கிய தகவல்களை இங்கே அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் பிரீமியம் பைக் விற்பனை கணிசமாக உயர்ந்து வருகின்ற நிலையில் தனது மாடல்களை பிரீமியம் சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வர ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்நிறுவனம் அடுத்த ஆண்டில் 5 முதல் 4 பிரீமியம் மோட்டார் சைக்கிள்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றது. அதாவது 2020-2021 நிதியாண்டில் இந்த பைக்குகள் விற்பனைக்கு வெளியாகும். ஹோண்டா நிறுவனம் CBR500R ஃபேர் ஸ்போர்ட்டிவ் பைக்கையும், CB500F நேக்கட் ஸ்போர்ட்டிவ் பைக்கையும், CB500X அட்வென்ச்சர் மாடலையும், அதனைத் தொடர்ந்து ரீபல் 500 க்ரூசர் மாடலையும் விற்பனைக்கு கொண்டு வர உள்ளது. மேலும் இந்த பைக்குகளானது அடுத்த ஆண்டின் இறுதி முதல் இந்தியாவிலே தயாரிக்கப்படும் என்பதனால் இந்த பைக்கின் விலையானது மிகவும் குறைவாகவே அமைந்திருக்கும். வாருங்கள் முதலில் ஹோண்டா ரீபல் 500 பற்றி அறிந்து கொள்ளலாம். ரெட்ரோ ஸ்டைலை பெற்ற ரீபல் 500 ஆனது பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த குரூசர் ரக மாடலானது இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகின்ற ராயல் என்பீல்டு நிறுவனத்தின் தண்டர்பேர்ட் மற்றும் அதேபோல மீட்டியோர் என்ற பெயரில் விற்பனைக்கு வெளியாக காத்திருக்கின்ற ராயல் என்பீல்டு மாடலுக்கும் இது மிக கடுமையான ஒரு போட்டியாளராக விளங்கும். ஸ்டைலை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்றால் மிக அதிகப்படியான பேனல்கள் கொடுக்கப்படாமல் மிகவும் சிம்பிளாக வடிவமைக்கப்பட்டு அதிகப்படியான கஸ்டமைஸ் வசதிகள் செய்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பைக்கில் பொருத்தப்பட்டுள்ள பேரலல் ட்வின் 471cc இன்ஜினானது அதிகபட்சமாக 8000 RPM 45.5 HP பவரை வழங்குகின்றது. அதே நேரத்தில் 6000 RPM இந்த பைக் ஆனது 44.6 Nm டார்கினை வெளிப்படுத்துகின்றது. 180° ஃபயரிங் ஆர்டரை கொண்டுள்ள இந்த மாடலானது BS6 ஆதரவை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ரேபல் பைக்கில் வழங்கப்பட்டுள்ள 11.2 லிட்டர் பெட்ரோல் டேங்க் ஆனது முழுமையாக பெட்ரோலை நிரப்பும் பொழுது நமக்கு அதிகபட்சமாக 300 கிலோமீட்டர் பயணத்தை வழங்கும் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த பைக் ஆனது லிட்டருக்கு சராசரியாக 26 கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரெட்ரோ ஸ்டைலை பெற்றிருந்தாலும் கூட இந்த மாடலானது நவீனத்துவமான LED ஹெட்லைட், LED டைல் லைட் மற்றும் LED டர்ன் இண்டிகேட்டர் போன்றவற்றுடன் LCD டிஸ்பிளேவுடன் கூடிய TFT ஸ்கிரீனை இந்த பைக்கிற்கு வழங்குகின்றது. இதன் காரணமாக நமக்கு டிஜிட்டல் முறையில் அனைத்து விதமான ஸ்பீடோமீட்டர் ரேஞ்சை அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாக அமைகின்றது. பின்புறத்தில் நைட்ரஜன் நிரப்பப்பட்ட சாக் அப்சர்வர் மற்றும் முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் ஆனது இணைக்கப்பட்டுள்ளது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் 2 பக்க டயர்களிலும் டிஸ்க் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டு டுவல் சேனல் ABS பிரேக் ஆனது நிரந்தரமாக இணைக்க பட்டுள்ளது. இந்த பைக்கிற்கான இருக்கையின் உயரமானது வெறும் 690 mm மட்டுமே கொண்டுள்ளது. எனவே குறைவான உயரம் கொண்டவர்களும் இந்த பைக்கை இலகுவாக ஹேண்டில் செய்ய முடியும். அடுத்ததாக வாருங்கள் அறிந்து கொள்ளலாம் ஹோண்டா ரீபல் 500 பைக்கின் விலை என்னவாக இருக்கும் என்பதுதான். இந்தியாவில் முதற்கட்டமாக இந்த மாடலானது CKD முறையில், அதாவது கம்ப்ளீட்டட் நாக் டவுன் யூனிட் எனப்படுகின்ற முறையில் பாகங்களை தெரிவித்து ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளது ஹோண்டா நிறுவனம். எனவே இந்த பைக்கின் விலையானது ₹450,000 தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த ஆண்டின் இறுதியில் இந்த பைக்கின் பாகங்கள் அனைத்தும் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படும் என்பதனால் ஹோண்டா ரீபல் 500 பைக்கின் விலையானது ₹350,000 தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.